ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மிஸ்டர் ட்ரான்ஸ்போர்ட். பாருங்க, டீஸ் பெட்ரோல் அடிக்க வந்தோம். பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நேராக வாகமன் தான் போகும்போது விலாக கன்யூ பண்ணுவோம், சரிங்களா? ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரைட், என்னன்னா இப்போ வந்து நம்ம நாடி ட்ராவல் வந்து பைக்கில் பண்ண போகிறோம். வாகமன் கேரளா போகிறோம், சரிங்களா? எங்கே போகணும்னு தெரியல, கிளம்பி வந்துட்டே இருந்தோம். ஸோ ஃப்ரெண்டு கால் பண்ணேன், அவர் தான் சொன்னார் நீங்கள் கும்மிடி போயிட்டா அங்கேருந்து நல்லா கொஞ்சம் கிளைமேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கேருந்து வாகமன் கிளம்பி போயிட்டுருக்கோம். நானும் என்னுடைய க்ளோஸ் நண்பர் பாருங்கள், என்னதான் கார்த்தி. ஹாய் ஹாய் சொல்கிறேன், பேசலாம். ஸோ நம்ம பைக் பார்க்குறீங்களா? நம்ம பைக்கை பாருங்கள். ஸோ இவன் தான் நம்ம பைக்கு பாருங்கள். இப்போ நம்ம தானா இன்னொரு ஷார்ட் எடுப்போம். இவனோட தான் ஒரு 4 days நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற ரூட்டுக்கு. இது ஹைவேஸ் இப்போ போட்டுட்ருக்காங்க, இன்னும் வேற முடியல. ஸோ வர வழியில் இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வரணும்னா, இவனோட தம்பி தான் ஃப்ரெண்டு இருக்காங்களே, அவனோட தம்பி அவனும் கூட வரணும்னா. ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அது போகிற வழியில் ஒரு ஜூஸ் கடை இருந்தது. ஸோ இதுதான் அந்த ஜூஸ் கடை இல்லை, ஜூஸ் வாங்கியாச்சு. அது வந்து பாருங்கள், வாங்க குடிச்சிட்டு கிளம்புவோம். ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புவோம். நல்லா இது, அதுவும் இந்த வெயில், இந்த வெயிலுக்கு இந்த ஜூஸ் வேற லெவலில். ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் போய் ஜூஸ் குடிங்க, ஓகேவா? பாய். ரோஜ மக்களே, கிளம்பியாச்சு, சரிங்களா? வருங்க, சரியா இருக்கணா வரல, கிளம்புவோம். ஓகே, போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம திருச்சி பைபாஸில் இருக்கோம், போயிட்டே எல்லாரும் கண்டு போகணும், சரிங்களா?
சாப்பிட்றதுக்காக வந்துடுவாங்க ஹோட்டலுக்கு. வண்டி நல்லா இருக்கும், மற்றபடி அதுதான் ஒரே ஒரு மைனஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். சிரோக்கி மக்களை சாப்பாடு வந்தவொடனே பையன் கொட்டினுக்கிறான் பிரியாணியை. எல்லாம் முழுக்க பிரியாணி தான் போட்டுட்டேன் பார்ப்போம். ஸோ காய்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இங்கே தான் சாப்பிட்டோம். இது இருக்கு இல்லைங்களா, சவத்தக்கண்ணி பிரியாணி ஹோட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா இளம்புக்குளத்தூரில் இருக்குது, அவங்களுடைய பிரான்ச் தான். அங்கே சண்டே மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும், இங்கே எப்போவுமே ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோல்கேட் தாண்டின உடனே, அதாவது நம்ம சமயபுரம் டோல்கேட் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் இருக்கும். இது வந்து திருச்சி போகிற ஹைவே. ஸோ பாருங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. பைக்கை நினைக்கிறான் போயிட்டு எடுத்துகிட்டு கிளம்பும் போகும்போது மீதி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஹோட்டலை நல்லா பார்த்துங்க, முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஹலோ பாய், இது நாங்கள் சாப்பிட்டோம் இல்லைங்களா. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளம்குளத்தூரில் சவத்தக்கண்ணி பிரியாணி சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அது வந்து அவங்களுடைய ஹோட்டல் இங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டோம். சரி, வர வழியில் நிப்பாட்டி சாப்பிடுவோம். சாப்பிட்டோம், எப்படி சொல்கிறது, அல்லல்ல குறையாமல் கொள்ளையடிக்கிற ஹைவேஸ் ஹோட்டல் தான் சொல்லணும். ரெண்டு பிரியாணி, ஒரு கோலா உருண்டை, ஒரு சிக்கன் பெப்பர் தான் ஆர்டர் பண்ணோம். அதே 1000 பில்லு போட்டான். ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு, அந்தளவு ஒர்த்தம் கிடையாது. 1000 ருபீஸுக்கு ஒர்த்தம் கிடையாது சரிங்களா அந்த பிரியாணி. ஸோ அதுதான் சொல்ல வர. சரி, இந்த ஹோட்டலில் வந்தால் யாரும் வராதிங்க, தயவு செஞ்சு போயிடுங்க, வேறு ஹோட்டலில் தேடி போயிடுங்க, அதான் நல்லது. மற்ற ஹோட்டல் சொத்தை தான் எழுதி கொடுத்துட்டு போனோம். சரி மக்களே, நம்ம கிளம்பிட்டோம். சரிங்களா, போயிட்டுருக்கோம். இப்போ திருச்சி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர் திருச்சி இருக்குது. ஸோ திருச்சி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டியதான். ஓகே பாய். ஸோ காய்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட்டு திருச்சி தாண்டிட்டோம். இது மணப்பாறை திண்டுக்கல் ரோடு. ஸோ பெட்ரோல் அடிக்கிறதாக வந்தோம். என்ன தான், ஒரு 6 லிட்டர் பிடிச்சது. ஸோ பெட்ரோல் அடித்தாச்சு, அடிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் சரிங்களா. விலாகை வந்து கன்யூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து கிளம்பி திருச்சி தாண்டி திண்டுக்கல் ரோட்டில் நிற்கிறோம். ஒரு டீ கடை தெரியுதுங்களா. ஸோ அந்த டீ கடையில் வந்து ஒரு டீ சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம நண்பர்கள் இன்னும் 2 பேர் வரானாங்க, அவங்களையும் மீட் பண்ணிவிடுவோம். அவங்களும் தான் கூட வராங்க சரிங்களா. ஹாய் சொல்கிறாங்க, போட்டு தீவிரவாதம் நல்லா தேடிக்கிறாங்க, அதனால் ஹெல்மெட் போட்டோம். இந்த பைக்கு தான் இப்போ நம்ம கூட ட்ராவல் ஆகும்போது பைக்கு. இப்போ இந்த ஆண்டை ஒன்று இருக்குதுல்ல, இது ஒன்றா நம்ம ஆள் சரிங்களா. இப்போ கிளம்புவோம், போயிட்டு எத்தனை மணிக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. போயிட்டு பார்ப்போம், எந்த இடத்துக்கு போகலான்னு யோசனை வருதோ அங்கே போய்க்க வேண்டியதான். ஸோ உங்களை வந்து நான் வியூ வந்து ரோட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே பை பாய். ஓகே காய்ஸ், கிளம்பியாச்சு. இந்த வண்டி ரெண்டும்